நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தில், கருணையின் கரங்கள் என்ற இந்த ஜோஸ்வா டிவியினுடைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தேவ சமூகத்தில் ஜபத்தோடு கொண்டு வர விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோபுவின் புத்தகம் 1:1. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். கண்களை மூடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலும் வாசித்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்தாவியானவர் விளம்பித்தாரும். ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை உண்மையாய் இதை கிரகிக்க கர்த்தர் உதவி செய்யும். பேசுகிற அடியனை சிலுவையின் நிழலில் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யோபு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நல்ல நாளிலே உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். யோபு என்ற வார்த்தையினுடைய பொருள் புறா என்று அர்த்தமாம். இந்த நல்ல நாளிலே யோபுவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் 5 சாட்சிகளை தேவனாகிய கர்த்தர் இந்த யோபுவின் புத்தகத்திலே வைத்திருக்கிறார். அதை தெளிவாக இந்த நல்ல நாளிலே ஜபத்தோடு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவ சமூகத்திலே ஜபத்தோடு இந்த வார்த்தைகளை கவனிக்க கர்த்தர் நாமத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். முதலாவது, யோபுவை குறித்து நாம் திருவசனத்திலே கற்றுக்கொள்ளும் பொழுது 66 புத்தகங்கள் கொண்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுத்து வடிவிலே தேவ சமூகத்திலே எழுதப்பட்ட முதல் புத்தகம் இந்த யோபு புத்தகம் என்று வேத பண்டிதர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த அருமையான யோபுவை குறித்து பல உத்தமர்களை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் யோபுவை குறித்து 5 சாட்சிகள் பரிசுத்த வேதாகமம் நமக்கு தருகிறது. அதில் ஒன்றாவது, இந்த யோபுவை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறார் என்றால், தேவனாகிய கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி பகருகிறார். அந்த சாட்சி என்ன என்று நாம் வாசித்த திருவசனம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின மனுஷனாக இந்த யோபு தேவ சமூகத்திலே காணப்பட்டான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் ஆதாமின் மூலம் பாபமும், ஆதாமின் மூலமாக மரணமும், ஆதாமின் மூலமாக சாபமும் இந்த பூமியில் வந்த காலத்தில் மனிதன் சீர்கெட்டு போனான். மனிதன் தேவனை விட்டு தூர போனான். தேவன் இல்லாதவர்களாக மாற்றப்பட்டார்கள் என்று நாம் திருவசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே யோபுவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின மனுஷனாக இருந்தான் என்று ஒன்றாவது கர்த்தர் தேவ சமூகத்தில் யோபுவை குறித்து சாட்சி பகருகிறார். இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மனந்திரும்பாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, நான் பரிசுத்தர் ஆனபடியால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் நம்மில் விரும்புகிறார். ஆதலால் உத்தமம் என்பதை கர்த்தர் இந்த யோபுவை நமக்கு வர்ணித்து காண்பிக்கிறார். இரண்டாவதாக, இந்த யோபுவை குறித்து
இந்த பரிசுத்த வேதாகமத்தில் யோபு 1 அதனுடைய 8 தேவ சமூகத்தில் இந்த யோபுவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், யோபு என்கிற மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவன் என்று 2 பரிசுத்த ஆவியானவர் இந்த யோபுவை குறித்து நமக்கு சாட்சி பகர்கிறார். இந்த நல்ல நாளிலே நாம் ஆராதிக்கிற தேவன் திருத்துவத்தில் உட்கொண்டு நிற்கிறதான ஒரு தெய்வம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று நாம் ஆதியாகமும் 1 3 நாம் படிக்கும் பொழுது அங்கு இந்த திருத்துவ தேவத்தினுடைய பெரிய மகிமையை இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனமே, 2 பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த யோபு என்கிற மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின மனுஷனாக இருக்கிறான் என்று, அவன் அப்படி வாழ்ந்தான் என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை படிப்பிக்கிறது. ஆதலால் 1, கர்த்தர் நம்மை உத்தமன் என்று அறிய வேண்டும். 2, பரிசுத்தாவியானவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிறபடியால், அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறபடியால், நாம் நம்முடைய உத்தமத்தை தேவனாகிய கர்த்தர் என்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த காரியத்தில் நம்மை குறித்து சான்றிதழ் பகர வேண்டும். ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனமே, பரிசுத்தாவியானவர் சகல சத்தியத்தில் நடத்துவார். பரிசுத்தாவியானவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துவார். ஆனால் இங்கு யோபுவை குறித்து பரிசுத்தாவியானவர் சாட்சி கொடுக்கிறார், யோபுவை போல உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின மனுஷன் இல்லை என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். 3, இந்த யோபுவை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, யோபுவை குறித்து 3 சாட்சியிடுகிறது சாத்தானாகும். சாத்தான் இவ்வண்ணமாக யோபு 1 நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறான், கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து நின்று சொல்லுகிறான், நான் உலகம் முழுவதும் சுற்றி வந்தேன், ஆனால் யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் உமக்கு பயந்த வேறொரு மனிதனை நான் காணவில்லை என்று யோபு தேவ சமூகத்துக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறான். கர்த்தர் நம்முடைய உள்ளந்தரியங்களையும் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடையதான மீறுதல்களையும் எப்படி கவனிக்கிறாரோ, அதை போல சாத்தானானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் கர்த்தர் எப்படி நம்மை குறித்து அறிந்திருக்கிறாரோ, நம்முடைய பலவீனங்களை எப்படி அவர் அறிந்திருக்கிறார்களோ, நம்முடைய உள்ளந்திரியங்களை எப்படி அறிந்திருக்கிறார்களோ, அதை போல சத்ருவாகிய சாத்தானும் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடையதான தேவ சமூகத்தை விட்டு வழி விலகுகிறது எல்லாவற்றையும் அவன் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனே சத்ருவாகிய சாத்தானே, விழுந்து போனவனாகிய இந்த லூசிஃபரே, தேவ சமூகத்தில் இந்த அருமையான யோபுவை குறித்து சொல்கிறார், அவன் உத்தம மனுஷன், அவனுக்கு நீர் வேலி அடைத்து வைத்திருப்பதினாலே அவன் தன் உத்தமத்தில் நிற்கிறான் என்று யோபுவை குறித்து அருமையான இந்த வேத வசனத்திலே இந்த சாத்தான் தேவ சமூகத்தில் வந்து நின்று சொல்லுகிறான், யோபுவை போல உத்தம மனுஷன் இந்த பூமியிலே இல்லை என்று தேவ சமூகத்துக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறான். இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு சத்ருவாகிய சாத்தான் நம்மை குறித்து சான்றிதழ் சொல்வதற்கு நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்திருக்கிறோமா, நம்முடைய விசுவாசத்தை காத்திருக்கிறோமோ, நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செவிகள், நம்முடைய கரங்கள், நம்முடையதான ஒவ்வொருவர் அவயவங்களும் தேவ சமூகத்துக்கு முன்பதாக கர்த்த சமூகத்தில் எப்படி பரிசுத்தமாக நிற்கிறோமோ, அதை போல சாத்தானுக்கு முன்பதாக நாம் சாட்சியாக வாழ்கிறோமோ, அவன் நம்மை சாட்சி பகர முடியுமோ என்று இந்த நல்ல நாளிலே நம்மை நாமே ஒன்று சோதித்தறிய வேண்டும். கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் நம்மை சாட்சிக்காக,
நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்று நாம் திருவசனத்திலே பார்க்கிறோம். நான்காவதாக பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவை குறித்து சொல்லுகிற சாட்சி யோபுவினுடைய சொந்த மனைவி சொல்லுகிறார், ஏ மனிதா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்பானேன், இந்த தெய்வத்தை தூஷித்து உன்னுடைய ஜீவனை விடு என்று சொந்த மனைவி சொல்லுகிறாள். என கண்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில வாழ்கிற நம்மை பார்த்து நம்முடைய மனைவி இந்த யோபுவை போல, ஏ மனுஷா, நீர் உத்தமத்தில் நிற்கிறாய் என்று சாட்சி பகர முடியுமா? ஆனால் யோபுவினுடைய மனைவி சொல்லுகிறாள், நீர் உமக்கு தந்த எல்லா நன்மைகளையும் இழந்து ஒரு நடுத்தருவில வந்து நிற்கிற ஒரு அனுபவம் ஆயிற்றும். தலை முதல் பாதம் வரை அவருடைய சரீரத்தில் விரணங்களுடைய அந்த துர்நாற்றத்தை சகிக்க முடியாதவளாய், தான் பெற்ற பிள்ளைகளை எல்லாவற்றையும் பறிகொடுத்தவளாய் அவள் நின்று தன்னுடைய கணவனை பார்த்து முகாமுகமாய் கேட்கிறாள், இந்த உத்தமத்தில் நீர் நிற்பானேன் என்று. அருமையான யோபுவை முகாமுகமாய் பார்த்து கேட்கிற யோபுவினுடைய மனைவியை பார்க்கிறோம். ஆதலால் இந்த நல்ல நாளிலே கர்த்தராயிருக்கிற தேவன் இந்த சத்தத்தை கவனிக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிறார், உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை குறித்து சாட்சி பகருகிற அனுபவம் நமக்கு உண்டோ என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். இந்த நல்ல நாளிலே யோபுவினுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த மரண செய்தியை ஒருவர் வந்து சொல்லுகிறார், நான் தப்பி பிழைத்து வந்தேன், இந்த செய்தியை உம்மிடத்தில் தகவல் கொடுப்பதற்காக நான் வந்தேன், அவருடைய ஜீவராசிகளும் மரித்து போய்விட்டது, எல்லாம் இழந்தவனாக நிற்கிற இந்த மனுஷன். தன் மனைவி இந்த வார்த்தையை சொன்ன பொழுது யோபு சொல்லுகிறார், நீ ஒரு கிறுக்கியை போல பேசுகிறாய், ஒரு நாளிலே தேவ சமூகத்திலே நாம் இருவரும் நெய்யினால பாதத்தை நாம் கழுகினோம், நாம் எவ்வளவு ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தோம், நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு நம்முடைய பந்திய சுற்றிலுமாக இருந்தார்கள், அவர்கள் பாவத்தில் விழுந்து போய்விடுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கென்று சர்வாங்க தகன பலியை செலுத்தி ஆண்டவர் பாதத்தில் அவர்களை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தினதை நீ மறந்து விட்டாயோ? கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மையை தந்திருக்கிறார், எவ்வளவு உயர்வை தந்திருக்கிறார், எவ்வளவு மேன்மையை தந்திருக்கிறார், எவ்வளவு கனத்தை நமக்கு தந்திருக்கிறாய், நீ இப்படி பேசுவது உனக்கு லெகுவோ என்று இந்த யோபுவினுடைய மனைவியை பார்த்து யோபு கேட்கிறதை நாம் இந்த திருவசனத்திலே பார்க்கிறோம். கடைசியாக இந்த யோபுவை குறித்து ஒரு சாட்சி கூட உங்களுக்கு சொல்லி தேவ சமூகத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையில உங்கள் மத்தியில் நின்று விடைபெறுவதற்கு தேவ சமூகத்தில் ஜபத்தோடு நிற்கிறேன். கடைசியாக ஐந்தாவதாக யோபுவினுடைய வாழ்க்கையை யோபுவை சாட்சி கொடுக்கிறார், நான் என் மனைவியை தவிர வேறொரு பெண்ணை தொடவோ அவளை கண்ணிட்டு பார்க்கவோ இல்லை என்று அருமையான யோபு சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனமே, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வாழ்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பாவம் பெருகி போய்விட்டது, விபச்சாரம் அதிகமாய் பெருகிவிட்டது, கர்த்தரை அறிந்தவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அநேகர் விழுந்து போன இந்த பூமியிலே கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்தில் கேட்கிறார், இந்த யோபுவை போல இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல முடியுமா? இந்த யோபுவை போல நான் என்னுடைய மனைவி அல்லாமல் வேறொரு பெண்ணை கண்ணிட்டு பார்க்கவில்லை, நான் தொடவே இல்லை என்று இந்த யோபுவினுடைய வாழ்க்கையை நமக்கு சான்றிதழ் சொல்ல முடியுமா என்று ஆவியானவர் இந்த நல்ல நாளிலே கேட்கிறார். அதனால் இந்த நல்ல வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை உன்னிப்பாய் கவனிக்கிற விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் இந்த ஐந்து சாட்சிகளின் முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஒன்று பரிசோதிக்க சொல்லுகிறார். ஒரே ஒரு வாழ்க்கை, அது தேவனாகிய கர்த்தருக்குள் மேசியாவுக்குள் பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்.
ஆதலால் கர்த்தராயிருக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் பாவத்தை வெறுக்கிற ஒரு தெய்வம், ஆனால் பாவியையோ நான் நேசிக்கிற ஒரு தேவன் என்று ஆவியானவர் நமக்கு திருவுள்ளம் பற்றுகிறார். அதனால் ஒன்றாவது இந்த யோபுவை குறித்து தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்னும் நாமத்தை உடையவர், The Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், யோபுவை போல உத்தம மனுஷன் ஒருவனும் இல்லை. இரண்டாவதாக பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், அதே வார்த்தையை அவர் சொல்லுகிறார், யோபுவை போல உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின மனுஷன் வேறொருவன் இல்லை என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக இப்பிரபஞ்சத்தின் வஞ்சிக்கப்பட்ட தேவ சமூகத்தில் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்ட இந்த சத்ருவாகிய சாத்தான் சொல்லுகிறான், நான் யோபுவை போல உத்தம மனுஷனை பூமியிலே நான் எங்கும் பார்த்தது இல்லை என்று இந்த சாத்தான் யோபுவை குறித்து சாட்சி பகர்கிறான் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு அடிவரை சொல்லி இந்த காரியத்தை உங்களுக்கு விளக்க தேவ சமூகத்திலே முற்படுகிறேன். நான்காவதாக யோபுவினுடைய மனைவி சொல்லுகிறார், ஏ மனுஷா, இன்னும் உமக்கு இந்த உபத்திரவம் வேண்டுமா? உமக்கென்று தாளாட்டுவதற்கு, நீர் கொஞ்சுவதற்கு, நீர் விளையாடுவதற்கு ஒரு பிள்ளை கூட இல்லை என்று சொல்லி உம்முடைய சரீரத்தில் துர்நாற்றத்தினால சகிக்க முடியவில்லை என்று இந்த யோபுவினுடைய மனைவி முகாமுகமாய் பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக இந்த யோபுவே சொல்லுகிறார், நான் என் உத்தமத்தை காத்து கொண்டேன். ஆதலால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உத்தமத்தில் நிலை நிற்பதற்காக, உத்தமத்தில் வாழ்வதற்காக பரலோகத்திலே தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் இருந்த தேவன் அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டு இந்த பூமியிலே ஒரு கன்னியின் வயிற்றில் இந்த பூமியிலே வந்து நமக்காக ஒரு பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மீறுதல்களை ஏற்றுக்கொண்டு கோல்கதா என்று சொல்லப்படுகிற, கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற, மண்டையோடு என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல எனக்காக உங்களுக்காக இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று சொல்லுகிற தேவ வார்த்தையை நிவர்த்தி செய்வதற்கு அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி இருக்கிறார். அவர் திரும்பி வரப்போகிறார். செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வேர்பிரிக்கிறது போல 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள் என்று வேர்பிரிக்கப்பட்டது போல உங்களையும் என்னையும் வேர்பிரிக்க அவர் வரப்போகிறார். அதற்கு குவாலிஃபைடு ஆக வேண்டும் என்றால் இந்த யோபுவை போல உத்தம வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை கர்த்தர் கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். தேவன் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். வார்த்தை உம்முடைய ஆண்டவரே, விதைக்கப்பட்ட வார்த்தை இது நல்ல நிலத்தில் இட்டு வித்தாய் 30, 60, 100 மேனியாய் கனி கொடுக்க கிருபை தர வேண்டும் என்று எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.